பரமேஸ்வரா, இந்த த்ரேதா யுகத்தில் தங்கள் பேரொருள் பெற்ற சிஷ்யனான பரசுராமன் 21 முறை பூலோகத்தில் இருந்த சத்திரியர்களை வீழ்த்தி விட்டான். இத்தகைய செயலுக்கு தாங்கள் சம்மதம் கொடுத்தீர்களா? அநியாயத்தையும் கொடுமையையும் அழிப்பதற்காக என்னுடைய சம்மதம் எளிதாக கிடைத்துவிடும். தேவி, இந்த உண்மையை உணர்ந்திருப்பாயே. என்னுடைய சிஷ்யன் விஷ்ணுவின் அவதாரம் பரசுராமன் தண்டித்த அந்த சத்திரியர்களின் அநியாயங்களும் கொடுமைகளும் எல்லை மீறின. தம்மை சர்வேஸ்வரன் என்று எண்ணினர். அப்பாவி மக்களை அவர்கள் துன்புறுத்தினர். இனி சத்திரியர்களுக்கு உலகில் முன்னேற்றமே இல்லையா சுவாமி? பரசுராமனைப் போலவே விஷ்ணுவின் அவதாரமான மற்றொரு மனிதர் இந்த திரேதாயுகத்தில் சத்ரிய குலத்தில் தோன்றப்போகிறார். அவர் நீதி, தர்மம், நியாயம், அதோடு ஒழுக்கம் அனைத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவார். அவர் காரணமாகவே சத்திரியர்களுக்கு மறுவாழ்வு கிடைத்துவிடும். சத்ரிய குலவிளக்கான அந்த விஷ்ணுவின் அவதார புருஷனை பற்றி சிறிது விளக்குங்கள் மகாதேவா. ஸ்ரீ விஷ்ணுவின் நடுத்த அவதாரமாய் தோன்றுபவர் ரகுகுல சிரோமணி, சூரிய வம்ச தசரத மகாராஜாவின் மகன், ஒழுக்கசீலர் புருஷோத்தமர் ஸ்ரீராமர். ஒழுக்கசீல புருஷோத்தமர் ராமரா? சுவாமி, இந்த துணிவுள்ள வீரமிக்க அதிசயமான வானர சிசு யார்? சக்தி உருவார பார்வதியே, இந்த தெய்வீக வானர சிசு யாரென்று புரிய சிறிது முயற்சி செய்து பார். தாங்கள் இருக்கும் பொழுது நான் ஏன் முயல வேண்டும் சுவாமி? தாங்களே தங்கள் திருவாயால் இந்த வானர சிசு யார் என்று கூறிவிடுங்களேன். இந்த பராக்கிரமசாலி அஞ்சனா மைந்தன், கேசரி தனயன், ருத்ராவதார மாருதி, இவன் ஸ்ரீ ராமாவதார காலத்தில் முக்கியமான பங்கேற்பதற்காகவே இந்த வானர அவதாரம் எடுத்துள்ளான். ருத்ராவதார மாருதியா? வானரனே, உனக்கு என்ன துணிச்சல்? சிருஷ்டியின் செயல்களில் பெரும் தடைகள் ஏற்படுத்துகிறாய். சூரிய தேவனை விட்டுவிடு, சூரிய தேவனை விட்டுவிடு, இல்லையேல் என் வஜ்ராயுதத்தால் உன்னை வீழ்த்தி விடுவேன். என் தாக்குதலில் இருந்து இனி உன்னை யாராலும் காக்க முடியாது. எச்சரிக்கை! வஜ்ராயுதத்தால் தாக்கி என் கோபத்திற்கு ஆளாகிவிட்டான். அதற்கான தண்டனை அவன் பெறுவான். இந்திரன் தண்டனைக்குரியவன். மன்னிக்க வேண்டும் பரம்பொருளே, மன்னிக்க வேண்டும். மகாதேவா, தயவு செய்து கோபம் கொள்ள வேண்டாம். தேவராஜன் இந்திரனுக்கு இவன்தான் ருத்ராவதாரமான
மாருதி என்ற உண்மை தெரியாததால் வந்த விளைவு இது. தேவாதி தேவா மகாதேவா, அறியாமல் செய்த தவறுக்கு என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். தேவராஜன் செய்த தவறை மன்னித்தருள வேண்டும் மகாதேவா. ஒரு சிசுவை இவ்வாறு தாக்கியது தவறுதான். மாருதி தங்கள் அவதாரமானதால் வஜ்ராயுதம் தாக்கியும் தொடர்ந்து மலைச்சிகரத்திலிருந்து வீழ்ந்தும் எந்த பாதிப்பும் இன்றி அவன் உயிரோடு இருக்கிறான். பாருங்கள் மகாதேவா, பாருங்கள். தடை மீது தாக்கப்பட்டதால் இனி மாருதி அனுமன் என்ற பெயர் பெற்று விளங்குவான். அதோடு வஜ்ராயுதம் போல் திடமான சரீரத்தை கொண்டதால் அவன் பஜரங்கபலி என்று போற்றப்படுவான். ஏ சிவசங்கரா, அனைத்து தேவர்களும் ஒருங்கிணைந்து அனுமானுக்கு எங்கள் திவ்ய சக்திகளை வழங்க விரும்புகிறோம். ருத்ர அவதார அனுமானிடம் இந்திரன் தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். நிச்சயம் தாயே, கேட்கிறேன். மாருதி அனுமானிடம் மட்டுமல்லாமல் அவர் தாய் தந்தையரிடமும் மன்னிப்பு கேட்கிறேன். செல்வோம் தேவராஜா, நாம் அவனுக்கு திவ்ய சக்திகளை வழங்குவோம். விடை பெறுகிறோம் சிவசங்கரா. நலமுண்டாகட்டும். ஓம் நமச்சிவாய். இறைவன் சிவசங்கரன் மற்றும் அன்னை பார்வதி ஓன்றி. மகாபலம் பொருந்திய ருத்ராவதார மாருதி அனுமான் பஜரங்கபலி போற்றி போற்றி போற்றி. மாருதி, என் மகனே மாருதி, மாருதி மகனே, மாருதி மாருதி மகனே, என்னை நம்புங்கள் சுவாமி. என் கண்களால் அந்த காட்சியை கண்டேன். என் மகன் காயமடைந்து ஆகாயத்திலிருந்து மண்ணை நோக்கி விழுந்தான். மனம் கலங்குகிறது சுவாமி. இப்போது அவன் நிலை என்னவோ? ஏதேனும் செய்யுங்கள் சுவாமி, ஏதேனும் செய்யுங்கள். இறைவா, மகாதேவா, பரம்பொருளே, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் பிரபு. விசனம் வேண்டாம் மகாராணி அஞ்சனா. மாருதி நம் மகன் மட்டுமல்லாது ருத்ராவதாரமும் கூட. சிவனின் கிருபையால் அவனை எந்த ஆபத்தும் நெருங்கக்கூட முடியாது. அஞ்சனாவிற்கு தன் கணவர் மீது நம்பிக்கை இருக்கிறது சுவாமி. ஆனால் மாருதியின் அன்னைக்கு தன் மகனை நலமுடன் காணும் வரை வானரராஜன் என்னும் பேச்சில் நம்பிக்கை கொள்வது எளிதல்ல. மகாராணி, நானும் இதை நன்றாக அறிவேன். ஒரு தாயின் புத்திர பாசம் வெறும் நம்பிக்கையில் நீடித்திருப்பது கடினம். ஆனால் ஆனால் என்ன சுவாமி, ஆனால் என்ன? நாம் ஆராதிக்கும் கடவுள் பரமசிவன் அருள் மீது நம்பிக்கை உள்ளதா? சிவன் அருள் மீது நம்பிக்கை வைப்பது நம் அனைவரின் தலையாய கடமையாகும். அந்த மகாதேவனின் பேரருள் மீது நம்பிக்கை வை. நம் மகனுக்கு எந்த ஆபத்தும் நேராது. தாயே. வானர ராஜா கேசரி, தாங்கள் கூறியது சரியே. மகாதேவரின் கிருபையால் சிவசக்தி நிறைந்த ருத்ராவதார பாலகன் மாருதி ஆகாயத்திலிருந்து பூமியில் விழுந்தும் பாதுகாப்பாகவே இருக்கிறார். தாயே, இக்குற்றம் புரிந்தவன் நான் தான். என் ஆணவத்தால் இந்த ருத்ரசக்தி பாலகனை தெரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு மன்னிப்பே கிடையாது. என்னை தண்டியுங்கள். அறியாமையால் இந்த பெரும் தவறை செய்துவிட்டோம். மாதா, தண்டியுங்கள். தாங்கள் எங்களை தண்டிக்காவிட்டால் நாங்கள் மன்னிப்பிற்கு தகுதியற்றவள் ஆகிவிடுவோம். தாங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை தாயே. அறியாமல் செய்த தவறுக்கு தேவர்களை நான் மன்னித்து விட்டேன். மாவீரனான என் மகனை உங்களை மன்னித்து விட்ட போது நானும் உங்களை மன்னித்து பாதுகாக்கிறேன். இப்போது மகிழ்ச்சிதானே தேவர்களே? என் மகன் நலமாக உள்ளான். என் மனநிறைவிற்கு இது ஒன்றே போதும். தேவராஜா இந்திரனே, ஆணை ஆணையிடுங்கள் தாயே. எந்த ஆபத்துமின்றி என் மகன் தப்பியதால் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன்.
பிற்காலத்தில் தங்களுக்கோ அல்லது தங்களின் ஸ்வர்க்கத்திற்கோ சங்கடம் வந்தால் என் வீரமகன் நிச்சயம் தேவர்களின் உதவிக்கு முன்வருவான். அஞ்சரா கேசரி தனை என் மாருதி போற்றி போற்றி போற்றி. வானர ராஜா கேசரி மற்றும் தேவி அஞ்சனா, நானும் ஒன்று கூற விரும்புகிறேன். அறியாமையால் தேவராஜன் இந்திரன் மாலகன் மாருதியை தடையில் வஜ்ராயுதத்தால் தாக்கியதால் இனி உங்கள் மகன் இவ்வுலகில் அனுமான் என்ற பெயரில் போற்றப்படுவான். ஹனுமானா? ஹனுமானா? அதோடு வஜ்ரத்தை மிஞ்சியதால் பஜரங்கபலி என்று அழைப்பார்கள். பஜரங்கபலி அனுமானா? இது அந்த பரபிரம்மம் சிவனின் ஆசீர்வாதம். அஞ்சனா கேசரி மகன் அனுமான் வாழ்க வாழ்க வாழ்க. மகாவீரன் பஜரங்பலி வாழ்க வாழ்க வாழ்க. இனி வரும் காலங்களில் தங்கள் மகன் அனுமான் இவ்வுலகத்திற்கு பக்தியின் சக்தியை காண்பிப்பதோடு தன் அபூர்வமான பராக்கிரமத்தால் அனைவரையும் திகைக்க வைப்பான். நான் பாலகன் அனுமானுக்கு நான் விதித்த அனைத்து விதிமுறைகளோடு அபார சக்தியும் வழங்குகிறேன். தேவர்களே, மாலகன் அனுமானின் மன்னிப்பும் அவர் அன்னை அஞ்சனாவின் உறுதிமொழியும் கிடைத்ததால் மனநிறைவு பெறுங்கள். அதோடு பாலகன் அனுமானுக்கு திவ்ய சக்திகளும் வழங்க வேண்டும். தங்கள் ஆணை. மகன் அனுமானே, என்னுடைய சக்திகள் பெறுவதால் அக்னியால் உனக்கு எந்த ஆபத்தும் நேராது. சுடும் நெருப்பு மிக குளிர்ச்சியாக மாறிவிடும். அது மட்டுமல்லாது நீ நினைத்த வேகத்தில் செல்லவும் விரும்பும் நேரத்தில் ஈரேழு புவனங்களை சுற்றி வரவும் திவ்ய சக்திகளை வழங்குகிறேன். மகன் ஹனுமானே, எங்கள் திவ்ய சக்திகளை பெற்ற நீ இவ்வுலகில் வெல்ல முடியாத வீரனாக திகழ்வாய், அளவற்ற பலசாலியாகவும் திகழ்வாய். உலகின் எந்த சக்தியும் உன்னை வெற்றி கொள்ளவே முடியாது. என்னுடைய திவ்ய சக்தியால் நீ மந்திரம், தந்திரம், ரகசியம், மாயை இவற்றை நொடியிலேயே புரிந்து கொண்டு அதை கணப்பொழுதில் அழிப்பதிலும் வெற்றியடைவாய். என் மகன் அனுமானுக்கு தங்கள் அனைவரது அருளும் கிடைத்துள்ளது. இதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏற்றுக்கொள்ளுங்கள். அஞ்சனா கேசரி தனையன் ஹனுமான் வாழ்க வாழ்க வாழ்க. மாவீரன் பஜரங் பலி வாழ்க வாழ்க வாழ்க. நாராயண 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 லக்ஷ்மி நாராயண 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 நாராயண. பகவான் பரமசிவனோடு அன்னை பார்வதியா? சிவ 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 சிவா. நான் காண்பது கனவா அல்லது நனவா? நாராயண நாராயண. இல்லை நாரதா, இது நிஜம்தான். இது முற்றிலும் நிஜம். இறைவன் பரம்பொருளின் பேரழகு தரிசனம் பெற்றதால் என் வாழ்வு மேன்மையடைந்து விட்டது. ஆனால் இந்த வழி கைலை நோக்கி செல்லும் வழி அல்லவே? நாராயண நாராயண. அப்படியானால் ஒரு புதிய சிவலீலை தொடங்கப் போகிறது என்று நினைக்கிறேன். நாராயண நாராயண. பரம்பொருளே பரம்பொருளே பரம்பொருளே, என்னோடு இந்த விளையாட்டு எதற்காக? நான் தங்கள் தரிசனம் பெற கைலாயம் சென்றிருந்தேன். ஆனால் அங்கும் தங்களை காண முடியவில்லையே. இப்போது இதே இடத்தில் சில கணங்களுக்கு முன்பு நான் தங்கள் திருவுருவின் அழகு கண்டேன். தாங்களோ மறைந்து விட்டீர்கள். பரம்பொருளே, ஏன் அவ்வாறு செய்தீர்கள்? ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. பரமேஸ்வரா, தங்கள் பக்தனின் மனதில் எழுந்த ஏக்கத்தை நீக்குங்கள். தங்கள் திவ்ய தரிசனம் கிடைக்க பெற்றால் இந்த பக்தனுக்கு நிம்மதி கிடைக்கும். சர்வேஸ்வரா தரிசனம் அழியுங்கள். சர்வேஸ்வரா தரிசனம் அழியுங்கள். பரமதயாளா தங்கள் பக்தன்
நாரதன் தங்களை வேண்டுகிறேன், தரிசனம் அழியுங்கள், தரிசனம் அழியுங்கள். ஓம் நமச்சிவாய. வணக்கம் பரம்பொருளே. வணக்கம் மாதா. மாதா, நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா? ஏன் தரிசனம் தரவில்லை? நாரதா, தரிசனம் பெறுவதற்கு கடுமையான ஆராதனை, கடும் தவம் அவசியம் என்று உனக்கு தெரியாதா? இதில் இவ்வாறு கலக்கமடைய அவசியம் என்ன இருக்கிறது? நாராயண நாராயண. மாதா, நான் என்றும் இறைவன் பரம்பொருளின் தரிசனம் பெற்று நிறைவடைந்திருக்கிறேன். பரமனின் தரிசனம் எனக்கு கிடைக்காது போய்விட்டாலோ? அப்பொழுது மனம் கலங்கி உணர்ச்சியோசப்படுகிறேன். கபட நாரதா, இவ்வாறு உணர்ச்சியோடு நடித்து உன்னுடைய கேள்விக்கு பதிலை அறிந்து கொள்ள விரும்பினால் அது உனக்கு நிச்சயம் கிடைக்காது. நாராயண நாராயண. அப்படி என்றால் உலகென்னும் நாடக மேடையில் ஒரு புதிய சிவலீலை தொடங்கப் போகிறதா? இந்த கேள்விக்கும் உன் நடிப்பிற்கும் உனக்கு ஒரே பதில்தான் கிடைக்கும். இனியும் உன்னுடைய நடிப்பு திறனால் கேள்விகள் கேட்க விரும்பினால் அவற்றையும் கேட்டுவிடு, தயங்க வேண்டாம். நாராயண 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 நாராயண. என் முன் நடராஜரும் அன்னை சிவகாமியும் இருக்கும்பொழுது நான் நடிப்பு திறனை கையாள நினைப்பது மடமை அல்லவா? ஆனால் தாங்கள் எனக்கு ஒன்று மட்டும் கூறுங்கள், கைலாயத்தில் தங்களை எத்தனை காலம் காண முடியாது, அதோடு அச்சமயம் தாங்கள் எங்கிருப்பீர்கள்? உலகின் ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்துள்ள விஸ்வேஸ்வரர் சிவனுக்கு தங்க இடத்திற்கு பஞ்சமில்லை. அது எத்தகைய உயிரற்ற பொருளாயினும் தன் இருப்பிடமாக்கி அருள் பாவிப்பார். நாராயண நாராயண. அதாவது பரம்பொருள் உமாபதியும் அன்னை பார்வதியும் இனி வெகு நாட்களுக்கு கைலாயம் திரும்ப மாட்டார்கள். இருப்பினும் இந்த சிவலீலையின் ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் நாரதா. தொடர்ந்து சிவதரிசனம் இல்லாமல் நாரதனின் வாழ்க்கை விரயமாகிவிடும். நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண. சிவ 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 சிவ. ஸ்ரீ கணேசரை தரிசிக்க செல்லும் வழியில் இந்த துஷ்ட ராவணனை காண நேரிட்டு விட்டதே. அடாடாடாடா, என்ன இது? இந்த துஷ்ட கொடுங்கோலன் சொர்க்கம் நோக்கி செல்கிறான். தேவராஜன் இந்திரனின் ஒற்றர்கள் எங்கும் காணவில்லையே, என்ன செய்கிறார்கள்? நானே இவனை தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறேன். நாராயண நாராயண. நாராயண நாராயண. லங்கேஸ்வரா ராவணா, தேவராஜன் இந்திரன் கூற கேள்விப்பட்டேன். பூலோகத்தின் அனைத்து மன்னர்களையும் உனது அடிமைகளாக்கிவிட்டு இப்பொழுது அந்த சொர்க்கத்தையும் கைப்பற்றும் எண்ணம் கொண்டுள்ளாயாமே. தேவரிஷி நாரதரே, இதை அறிந்து கொள்ளத்தான் பீதியுற்ற இந்திரன் தங்களை இங்கு அனுப்பினாரா? நாராயண நாராயண. ராவணா, இந்த உலகமே உன்னுடைய பராக்கிரமத்தை கண்டு அஞ்சும் பொழுது அந்த தேவராஜன் இந்திரன் பயம் கொள்வதில் எந்த ஆச்சரியமும் இல்லையே. தேவரிஷி நாரதரே, இன்று முதன்முறையாக உங்கள் வாயிலிருந்து உண்மையை கேட்டேன். தாங்கள் வாக்கு சாதுரியத்தால் ஏதேதோ பேசி உங்கள் முன் இருப்பவரை குழப்புவீர்கள். நாராயண நாராயண. ராவணா, யார் யாருக்கு எந்தெந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் பேசுவதுதான் உசிதமானது. ஒரு துஷ்டனுக்கு துஷ்டத்தனமான மொழிதான் புரியும் என்றால் என்ன? லங்கேஸ்வரா, பொறுமைதான் மனிதனுக்கு கிடைத்திருக்கும் அரிய பொருள். நான் பேசி முடித்ததற்கு பின்னால் நீ உன் கேள்வியை கேள். சரி சரி, கூறுங்கள். சரி, எப்படி துஷ்டனுக்கு கடுமையான சொற்கள் புரியுமோ அதுபோல நல்லவர்களுக்கு இனிமையான மொழி புரியும். ஒரு வீரனை வீரமிக்க வார்த்தைகள் கவருகின்றன, ஆனால் செல்வந்தன் செல்வத்தால் மட்டுமே கவரப்படுவான். ராவணனின் பராக்கிரமத்தில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லையே, ஆகையால் தான் வீரமும் சத்தியமும் கலந்த மொழியில் பேசுகிறேன். நாராயண நாராயண. அடட தேவரிஷி நாரதரே, தாங்கள் பேசும் மொழி இனிதாக இருக்கிறது, ஏன் இந்த அவசரம்?
வேறு ஏதாவது கூறுங்கள். இலங்கேஸ்வர ராவணனின் கட்டளையை அலட்சியப்படுத்தும் தைரியம் எனக்கு சிறிதும் இல்லை. நான் பேசுவதற்கு பதிலாக ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்கள் குணமே அதுதானே தேவரிஷி, கேளுங்கள். இலங்கேஸ்வரா, நீ ஒருவனாகவே சொர்க்கத்தை தாக்க வந்திருக்கிறாயா? உன்னுடைய பராக்கிரம ராட்சச படைகள் எங்கே? இலங்கேஸ்வரா, உன்னுடைய வீரத்தை நான் சந்தேகிக்கவில்லை, ஆனால்... ஆனால் என்ன? தயங்காமல் கூறுங்கள். முதல் முறையாக நீங்கள் பேசுவது பிடித்திருக்கிறது. நாராயண நாராயண, யாருக்குத்தான் தன்னை பற்றி புகழ்வது பிடிக்காமல் போயிருக்கிறது? என்ன கூறினீர்கள்? இல்லை, நீ எவ்வளவுதான் பெரிய பலசாலியாக இருந்தாலும் திவ்ய சக்திகள் பெற்ற தேவராஜன் இந்திரனையும் அதோடு தேவர்களையும் இது போன்று நீ ஒருவனாக எதிர்ப்பது அவ்வளவு உசிதமாக தோன்றவில்லையே. அப்படியா? ஆம் ராவணா, நீ உன்னுடைய பராக்கிரமசாலியான சேனையுடன் தான் சொர்க்கத்தின் மீது படையெடுக்க வேண்டும். அதை புரிந்து கொள். இந்திரனோடு தங்களுக்கும் கருத்து வேறுபாடா? இல்லையேல் ஏன் தேவர்களின் ரிஷி நாரதர் அரக்கர்களின் நலனில் அக்கறை காட்ட வேண்டும்? நாராயண நாராயண, எனக்கு சத்தியத்தில் தான் அக்கறை இலங்கேஸ்வரா. உன்னுடைய பராக்கிரமத்தால் உலகில் பராக்கிரமம் மதிக்கப்படுகிறது. ஆகையால் உன் நலம் விரும்பி என்பதால் உனக்கு நான் சொர்க்கத்தை தாக்க தனியே செல்ல வேண்டாம் என வற்புறுத்துகிறேன். நாராயண நாராயண. இலங்கேஸ்வரா, தேவையற்ற இந்த சிரிப்பின் காரணம்? தங்கள் ஆலோசனைக்கு மிக்க நன்றி தேவரிஷி நாரதரே. நான் அப்படிப்பட்ட மூர்க்கன் அல்ல. இச்சமயம் நான் தனியாக செல்வது சொர்க்கத்தை தாக்கத்தான் என்று தங்களுக்கு தோன்ற காரணம்? லங்கேஸ்வரா, இந்த வழி சொர்க்கம் தானே செல்கிறது? இந்த வழி கைலாயத்தையும் நோக்கி செல்கிறது. நான் கைலாயம் செல்கிறேன். பரம்பொருளை கண்டு என் அன்னையின் இச்சையை பூர்த்தி செய்ய வேண்டுவதற்குத்தான். ஜெய ஜெய சிவசங்கரா. நீ அவசியம் செல் லங்கேஸ்வரா, நீ அவசியம் செல். சுபகாரியத்திற்கு தாமதம் ஏன்? இறைவன் பரம்பொருளின் கிருபையால் நீ நிச்சயம் விசுவஜயம் பூர்த்தி செய்வாய். செல் லங்கேஸ்வரா, செல். அவசியம் நீ கைலாயம் நோக்கி செல். இறைவன் பரம்பொருள் தான் அங்கிருந்து மறைந்து விட்டாரே. நாராயண நாராயண. இது ஒருவேளை சிவலீலையாக இருக்குமோ? நாராயண நாராயண. பரமேஸ்வரா, தங்கள் லீலையை புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது. ஓம் நமச்சிவாய. ஜய ஜய சிவசங்கரா. என்ன இது? இன்று பரமனை கைலாயத்தில் காணவில்லை. எங்கு சென்று விட்டார்? எங்கு? ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. பரமேஸ்வரா, தங்கள் பரமபக்தன் ராவணன் மீது கோபமா? அனைத்தும் அறிந்தவர் தாங்கள். உலகின் ஒவ்வொரு அணுவையும் பற்றி தெரிந்தவரே. என் அன்னையின் இச்சையை பூர்த்தி செய்வதற்காக நான் கைலாயம் வந்திருப்பது தங்களுக்கு தெரியாதா? நிச்சயம் தெரியும். தெரிந்திருக்கும் விஸ்வநாதா, தெரிந்திருக்கும். மகாதேவா, தங்களுடைய பக்தன் இச்சிறியவன் ராவணன் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னிக்க வேண்டுகிறேன். என்னை மன்னியுங்கள். தரிசனம் அளியுங்கள். விரைவில் எனக்கு தரிசனம் அளியுங்கள் இறைவா. தரிசனம் அளியுங்கள்.
தரிசனம் தாருங்கள், தரிசனம் தாருங்கள். நாராயண நாராயண, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. முக்காலம் உணர்ந்தவரே, தேவாதி தேவா, பகவானே பரம்பொருளே, தரிசனம் அழியுங்கள். இவ்வுலகில் தாங்கள் எங்கும் வியாபித்திருக்கிறீர்கள் இறைவா. தங்களை உண்மையான மனதோடு அழைப்பவர்க்கு தங்கள் அருள் அவசியம் உண்டல்லவா பரமேஸ்வரா. தங்களுடைய இந்த எளிய பக்தன் நாரதன் குரலை தயவு செய்து புறக்கணிக்காதீர்கள் இறைவா. தரிசனம் தாருங்கள், என் முன்னே வாருங்கள். நாரதா. ஓம் நமசிவாய. என் தீன குரல் கேட்டு தரிசனம் தந்து அருள் புரிய வந்து விட்டீர்களா? நாரதா, உன்னுடைய மனதில் பிறர் நலனுக்காக நீ காட்டும் கருத்து என்னை என்றும் மகிழ்ச்சியடைய வைக்கிறது. பரமேஸ்வரா, இது என் சிறப்பல்ல, தங்கள் கிருபைதான். தங்கள் கிருபை எனக்கு என்றும் வேண்டும். ஆனால் தயங்காமல் கூறு நாரதா. பரம்பொருளே, அந்த ராவணனின் குரல் தங்களுக்கு கேட்கவில்லையா? இதற்கு நான் பதில் கூறுவதற்கு முன் நீ என்னுடைய வினாவிற்கு பதில் சொல். கேளுங்கள் பரம்பொருளே. நான் அறிய விரும்புவது, லங்கேஸ்வரன் ராவணன் கூறியது முற்றிலும் உண்மைதானா, இல்லை உனக்கும் இந்திரனுக்கும் இடையில் ஏதேனும் பிரச்சனையா? நாராயண நாராயண, ஏன் இந்த கேள்வி பரம்பொருளே? தேவர்களின் ரிஷி அந்த ராட்சச மன்னன் ராவணன் அழைப்பை கேட்டு கலக்கமடைந்தான். இந்த கேள்வி எழத்தான் செய்யும். நீ இங்கு ராட்சச மன்னன் ராவணன் பிரதிநிதியாகத்தானே வந்திருக்கிறாய்? என் விருப்பமெல்லாம் ஒரு பக்தனின் அழைப்பை பகவான் செவிகளுக்கு எட்டச் செய்வதுதான். குரலை தனித்து பேசு தேவரிஷி. உன்னுடைய குரல் தேவராஜன் இந்திரனை எட்டிவிட்டால் உன்னுடைய தேவரிஷி பதவிக்கு ஆபத்து வந்துவிடும். ஏனென்றால் முன்பே உன்னுடைய விசுவாசத்தில் அவருக்கு சந்தேகம் உண்டு. பரமேஸ்வரா, நான் ஏதும் தவறு செய்து விட்டேனா? தாங்கள் கூறுவதை பார்த்தால் அப்படி தோன்றுகிறதே. தவறொன்றுமில்லை நாரதா. உன் மன உணர்ச்சிகள் தெரிந்ததால் தான் நான் இவ்வாறு கூறுகிறேன். விளங்கவில்லை பரம்பொருளே. அதாவது இச்சமயம் ராவணன் அழைப்பை கேட்டு கலங்கியுள்ள உனக்கு உண்மையிலேயே சிவலீலையை பற்றி ரகசியத்தை அறியும் ஆவல் உள்ளது. பரம்பொருளே, பயம் கொள்ள வேண்டாம். நீ நன்கறிவாய், சிவலீலை விதி என்ற காலச்சக்கரத்தோடு பிணைந்து தானாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் ராவணனை பொறுத்தவரையில் நான் அவனுக்கு தரிசனம் அளிக்க முன்வரும் நேரமானது அந்த விதியால் முன்பே விதித்தபடி வரும்.